TheCartoonSouthIndia.com. கரணம் தப்பினால் மரணம். பெரியோர்களே, தாய்மார்களே, கொடூரமான திறமைசாலியை சந்திக்க தயாராகுங்கள். கிக் பட்டாஸ்கி. இதுக்கு மேல ஆகறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லன்னு உடைச்சிட்டியே. என்னப்பா மறுபடியும் அங்க காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இங்க பாரு, நாங்க ஓபனிங்ல மட்டும்தான் காமெடியா தெரியுமோ, ஆனா வேலையில இறங்கிட்டோம்னு வச்சுக்கோ. ஏன் பிராட் டெரர் தான். மக்களே, எல்லாரும் நான் சொல்றத நல்லா கேளுங்க. என் தம்பி ஏதோ ஷோ காட்ட போறானா, எல்லாரும் தயவு செஞ்சு உடனே வந்து அத பாருங்கோ. காமெடி ஆரம்பம். என்ன அடிச்சுக்க, யாரும் இல்ல. இதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த சாகசத்தை நான் சாதிக்க என்னோட புது ஸ்பீட் மிஷன் வேணும் கண்ணா. அதுக்கு ஐனிங் போர்டா? கந்தர், உண்மையிலேயே அறிவாளிதான். இந்த சாகசத்தை ஸ்கேட் போர்ட்ல யாரால வேணாலும் செய்ய முடியும், ஆனா ஐனிங் போர்ட்ல உன்னால மட்டும்தான் செய்ய முடியும். முடிஞ்சது. நாளை ஆரம்பிக்கலாம் கேக். நீ இந்த பக்கமா போய் இந்த சிம்பிள் சைடு திரும்பிட்டீனா சேஃப் ஆயிடுவா மாப்பு. ஆனா நீ காண்டி இந்த பக்கம் போயிட்ட, உனக்கு ஆப்பு. இது ஏன் பபுள் கேம்? இப்ப நம்ம கலக்குவோம். எல்லாம் ரெடியா இருக்கா? பக்கா. கேமரா படு பக்காவா இருக்கு. மியூசிக் சோக்கா இருக்கு. யப்பி, கொஞ்சம் சதி பிடிச்சு. யப்பி, எப்படி சூடும். சீக்கிரம் சீனு காட்டாத. நீ என்ன வேகத்துல செயல்படுறன்னு நான் பக்க தானே போறேன். வேகம் என் கூடவே பிறந்த ஒண்ணு, அது என்னைக்கு குறையாது. எப்படி சூடும். இந்த வாட்டி மோசமா மூஞ்சி கிழிய போகுது. கிழியறது யாருக்குன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். கை ஒலுக்கிருச்ச. மாசமா கஷ்டப்பட்டு வளர்த்த இந்த ரோஜா செடி பூத்து குலுகிறத பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. கேக் உனக்கு ஒன்னும் ஆகலையே? எனக்கு ஒன்னும் ஆகல. ஆனா கேக் ஓ உடம்புல ஒண்ணுமே இல்லையே. இந்த வீடியோவை வச்சு ஓ மானத்தை வாங்கிடுவேன், டெலிகாஸ்ட் பண்ணிடுவேன். பொறுமையா பத்திரமா பிடிச்சு மெதுவா இழுக்கணும்.
கொஞ்சம் கத்தாமரே, டாக்டருங்க சொல்றதை கேட்டு தானே நான் ஆபரேட் பண்றேன். டிவில தான் பொறுமையா பண்ணுன்னு சொல்றாங்கல்ல. பொறுமையா பண்ணணுமா திறமையா பண்ணணுமா நீ சொல்லாத. சரி ஓகே பண்ணு. வாரியல எனக்கு ஜூஜூபி. நீ என்ன பண்ற இன்டர்நெட்ல போடுறதுக்கு எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன். இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. அவமானத்துல தலை குனியுமா ஸ்கூல் பக்கம் தலை வச்சு படுக்க முடியாது. எந்த பொண்ணுமே அவன் கிட்ட பேசாது. இதை விட மோசமான நிலைமையும் வரலாம். 8 மணிக்கு எல்லாரையும் அதே இடத்துக்கு வந்துட சொல்லி போயிட்டு வாங்கப்பா. நம்ம கிக்க பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவனை வெளியே போக விடாம நான் பாத்துக்கிறேன். பத்திரமா போயிட்டு வாங்க. உன்னால வெளியே போக முடியாது. நமக்கு மேல இருப்பான் போல இருக்கு. இதுதான் ஸ்பெஷல் கிக் பட்டோஸ்கி ஷாட். இதுக்கு மேலையும் வேணுமா? அத நீதான் முடிவு பண்ணணும். என்ன என்ன வாங்கினது போதும்ல. விடியற வரைக்கும் நீ இந்த ரூம்குள்ளேயே தான் இருக்கணும். இதுக்கப்புறம் என் டிரைவிங் டெஸ்ட் யாராலையும் தடுக்க முடியாது. அப்படிதான் நினைக்கிறேன். விட மாட்டேன். நீ எங்கப்பா இருக்க? கூட்டம் இங்க அல மோதி ஓவர் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. பிராட் ரூம்குள்ள வச்சு அந்த பூட்டிட்டா. ஆனா அங்க வந்து சேருவ. புயல யாரும் பூட்டி வைக்க முடியாது. என்ன சத்தம்? எனக்கு பிடிச்ச சேனல் டிவில வரவிடாம அப்பாவும் அம்மாவும் பண்ணிட்டு போயிட்டாங்களே. காந்தர், இவன் கவனத்தை கொஞ்சம் திசை திருப்பணும். அவனையே திருப்பிடுறேன். யாரது? 10 வயசு பப்பாளி பாப்பா. ஹலோ, நான் பீச்சுக்கு போன கூடவே துணைக்கு வர்றீங்களோ? நீ பாப்பா இல்லடா சரியான பீப்பா. என்ன கொடுமை இது? என்ன சத்தம் இந்த நேரம்? வாய மூடு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், கிக் பட்டோஸ்கி மீண்டும் சாதனை படைப்பதற்காக இங்கு வந்து விட்டார். வந்த பக்கமே திரும்பிடு. அம்மாவும் அப்பாவும் வரத்துக்குள்ள நீ வீட்டுக்குள்ள இருக்கணும். யாராலையும் என் டிரைவிங் லைசன்ஸ் டெஸ்ட் தடுக்க முடியாது. அது இத கூட என்ன பத்தி நல்லா தெரிஞ்சு என்ன துரத்துறான். என்ன உன்னால பிடிக்க முடியாது. என்ன துரத்தி இதுவரைக்கும் ஜெயிச்சவன் யாரும் கிடையாது. சொன்னா கேளு வேண்டாம். இப்படி சூடு இப்பிதான் ஏர்ல பறந்து பறந்து வருவேன். என்ன கவனத்தை மட்டும் சிதறப்படக்கூடாது.
பொறுமையா இதால பிடிச்சு மெதுவா இழுக்கணும். என்னமா கண்ணு சௌக்கியமா? நக்கல் அடிச்சா ஒலிக்குது இல்ல? நாளைக்கு உலகமே இன்டர்நெட்ல இத பார்த்து சிரிக்க போகுது. கதை முடிஞ்சது. பெல்லி ஸ்டாம்ப்ஸ் வர போறாரா? ஓ பெல்லி ஸ்டாம்ப்ஸ், நம்பவே முடியல கேக். நான் உன்னோட ஃபேவரட் ஸ்டோர இன்னும் ஒரே நாள்ல பார்க்க போறேன். எப்படி அசராம நிக்கிறானே? இப்படி அசராம நிக்க ஒரு துணிச்சல் வேணும். கேக் கேக் கேக். அசராம நிக்கிறேன்னு பார்த்தா அசந்து போய் தூங்கிட்டியா? பில்லி ஸ்டம்ப்ஸ் மிஸ் பண்ணிட போற. ஏதோ வேணாலும் மிஸ் பண்ணுவா, அதை மிஸ் பண்ண மாட்டேன். முடியாமல் முடிஞ்சிருச்சு. அங்க பாரு, உன் பக்கத்துல யாரோ வந்து நிக்கிறாங்க. நீ பேசாம இருந்தா நல்லா இருக்காது, நான் பேசிக்கிட்டே இருந்தா நல்லா இருக்காது. உன்ன பார்க்க தானே வந்திருக்கேன், என் மூஞ்சி பார்த்து பேசு 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 பேசு. சிறுத்தைகள் ஒரு மணி நேரத்திற்கு 75 மைல் வேகத்தில் செல்லக்கூடியது. முன்னாடி இருக்கிற டிவி எப்படி பின்னாடி ஆபரேட் பண்ண பாத்தியா? உண்மையான சிறுத்தையின் சுவையில் உருவானது. அதிக முடி போட்டி காரும் கரடியும் மோதிக்கொள்ளும் சாகசம். இது அற்புதமான வாய்ப்பு. இதை விட முக்கியமான விஷயம் பில்லி ஸ்டம்ப்ஸை சந்திக்கும் வாய்ப்பு. 27 வண்டிகளை அவர் தாண்டும் அதிசயம். அதற்கு அடுத்து IPL புகழ் மியூசிக் பேண்டும் நிற்கும். பிறகு சாக்கடை தண்ணீர் நிரம்பிய தொட்டியை தாண்டி சாகசம் புரிவார். ஏதோ ஒரு சீட்டா சங் கேன்ல நாங்க ஒரு கோல்டன் கீயை போட்டு வச்சிருப்போம். அதை கண்டுபிடிச்சா நீங்க 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 இந்த சாகசத்துல பில்லி ஸ்டம்ப்ஸோட பயணம் செய்யலாம். என்னது, அவரோட நாம பயணம் செய்யலாமா? இஷ்டப்பட்டு செய்வேன்.
என்ன அதிசயமா இந்த பக்கம் வந்திருக்கீங்க? ஓவரா சாப்பிட்டு தலைவலிக்குது. சும்மா ஆக்டிங். எனக்கும் அது வேணும். எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கோ, ஆனா மிஷினை மட்டும் விட்டுடு. ஓகே, இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட இருக்கிற எல்லா சீட்டா சாக்கும் எனக்கு வேணும். ஓ, அது முடியாது. இங்க இருந்தது எல்லாத்தையும் எல்லாரும் குடிச்சிட்டாங்க. ஐ அம் சாரி. ஆனா கவலைப்படாத, நான் சிலது செப்பரேட்டா எடுத்து வச்சிருக்கேன். கார் அதான் பில்டப் கொஞ்சம் ஓவரா கொடுத்துட்டேன். அவசரத்துக்கு யூஸ் ஆகுமேன்னு சிலது எடுத்து டிக்கில ஒளிச்சு வச்சுட்டேன். எங்க அப்பாவுக்கு வேற இந்த விஷயம் தெரியாது. சூப்பர். நான் உனக்கு எவ்வளவு தரணும்? தேவையே இல்ல, செலவை நான் பாத்துக்கிறேன். நீ போட்டியில ஜெயிக்க பாரு. ஓகேவா? கலக்கிட்ட கந்தர், நண்பனா நீ நண்ப? இப்ப புயல் மாதிரி புறப்படுவோம். நீ என்ன சொல்ற? இதுக்கு மேலே நாம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நாம கிளம்புவோம். சரி, நாம எப்படி அங்க போக போறோம்? மடிக்குது. ஐடியா வந்துருச்சு. ஓ சாரி சன், இன்னைக்கு சிஸ்டர் கூட்டிட்டு வெளியே போக போறோம். ஆமா, டாடி சொன்னத கேட்டல்ல. நாங்க வெளியில போயிட்டு வர வரைக்கும் நீ தான் வீட்டை பத்திரமா பாத்துக்கணும். ஏனா ஓகேவா? கிளம்பு, காத்து வரட்டும். என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. எவனோ நான் இல்லாத போய் என் சைக்கிளை நாஸ்தி பண்ணிட்டான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், முடிச்சிடுவேன். பஸ் புயல் போயிடுச்சு. இப்ப வசதி எப்படி? இல்ல, நல்லா யோசிச்சு சொல்லு. அது டிக்கி ஓபன் பண்ணு. ஓ யா, அதுவா? நான் வேற என்னடவோ நினைச்சிட்டேன்பா. சும்மா ரெண்டு பேரும் பின்னி பெடல் அடிக்கிறீங்க, போங்க. கிழிஞ்சதுப்ப. சிறுத்தைகள் ஒரு மணி நேரத்திற்கு 75 மைல் வேகத்தில் செல்லக்கூடியது. எல்லாரும் தயாராக இருங்க, இது சாகசம் ஆரம்பிக்கும் நேரம். ஆனா பில்லி சென்டரோட பயணம் செய்ய இதுவரைக்கும் யாரும் அந்த கோல்டன் கீய கொண்டு வரல. வந்துட்ட. ஓ பிரபாகோ, இந்த போட்டியில இவர் ஜெயிச்சிட்டாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நான் தான் பில்லி ஸ்டார். நீ சாகசம் பண்றங்கிற பேர்ல என் ட்ரக்கை நாசம் பண்ணிட்டு. ஆனா அது கலக்கலா இருந்தது. உண்மையிலேயே ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்கே. உன் பேர் என்ன? கேக். கேக் பத்தவுஸ்கே. எவர்தான் கேக் பத்தவுஸ்கே?
கேக் கேக் மொத்தமா எல்லாம் உச்சகத்தோட உச்ச கட்டத்துல இருக்க டிஸ்டர்ப் பண்ணாத teamsouthindia.com சும்மா கலக்கிட்ட செல்ப எடுக்கல